வணக்கம். இது உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல் வழங்கும் விரைவான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வதர் வ்ளாக். இன்றைய தேதி 1/6/2021, அதாவது ஜூன் மாதம் 1 2021 இப்பொழுது நேரம் மாலை 5:25 மணியாகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் மழை வாய்ப்புகளில் நான் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே, தற்சமயம் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் சென்னேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய நகர்வுகள் தொடர்பாக அடுத்த சில நிமிடங்களில் இந்த காணொலியிலேயே நாம் விவாதிக்கலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், நாம் மேலும் எதிர்பார்த்திருந்த சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு நாம் கூற வேண்டுமென்றால், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில நிமிடங்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி அருகிலே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்தது. தற்சமயம் பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணகிரி ஓசூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் கண்ணசந்திரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தருமபுரி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல் மதுரை திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த இடங்களும் நாம் எதிர்பார்த்திருந்த பகுதிகள் தான். கடந்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் மதுரை திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக நான் பதிவும் செய்திருந்தேன். நம்ம எதிர்பார்த்திருந்த சூழல்கள் தான் தற்சமயம் தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது, அந்த மழை மேகங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கலாம், அடுத்த சில மணி நேரங்களில் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, அல்லது அடுத்த சில மணி நேரங்களில் எந்த இடங்களில் மழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக நாம் விவாதிக்கலாம். அதற்கு முன்பாக, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தில் நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தில் நான் வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளுமே விடாமல் பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் நமது தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, திருவள்ளூர் நகரினுடைய வடக்கு பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கிறது. தற்சமயம் திருவள்ளூர் நகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் இப்போ அங்கே என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், திருவள்ளூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இக்காடு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தேவதவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதே போல் திருவள்ளூர் சென்னேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த நாகலாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சத்தியவேடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்த சில நிமிடங்களில் தனிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி, இது ஆந்திர எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த இடங்கள்லாம் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, காஞ்சிபுரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கிளம்பி சுற்றுவட்டார பகுதியில் எண்ணாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திம்மசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். காஞ்சிபுரம் மருதம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்க்க போனோமையானால், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கண்ணசாந்திரம் சுற்றுவட்டார பகுதியில் சின்னார் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தற்சமயம் சின்னார் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடனான பலத்த இடியுடன் கூடிய மழை பதிவாகிக் கொண்டிருக்கலாம். இது கிருஷ்ணகிரிக்கும் ஓசூருக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய இடம் என்பதை போல நாம் சொல்லலாம். சின்னார் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், யாராவது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னாக்கா, தற்சமயம் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல்
நீங்கள் கமெண்டில் தெரிவிங்கள். சின்னாருங்கிறத இன்னும் நம்ம எளிமைப்படுத்தி சொல்லணும்னாக்கா, சூளகிரி மற்றும் கிருஷ்ணகிரிக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பகுதி என்பதை போல நாம் சொல்லிவிடலாம். சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் தரமான சிறப்பான சம்பவம் அரங்கேறி கொண்டு இருக்கும் என்பதை போல நாம் உறுதியாக நம்பலாம். நீங்கள் அந்தந்த பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கு நிலவி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை தவிர்த்து தருமபுரி மற்றும் தருமபுரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சாக்டாப் சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் பெரியநகள்ளி சுற்றுவட்டார பகுதிகள், தெல்லநகள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தருமபுரி காரியமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா, தருமபுரி கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகும் என்பதைப் போல சில மணி நேரங்களுக்கு முன்பாக நான் தெரிவித்திருந்தேன். தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த காவேரிப்பட்டினம், கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் தருமபுரி காரியமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க சோமநகர்லி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தருமபுரி நகரினுடைய மேற்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தருமபுரி கம்பைநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் நான் உங்களிடம் முன்பாக கூறியிருந்ததைப் போலவே, அதாவது இந்த காணொலியின் தொடக்கத்தில் கூறியிருந்ததைப் போலவே, திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல கேட்டீர்களேயானால் கீழன செனேரி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திருமங்கலம் ஆலம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வாடிப்பட்டி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக சிறுமலை அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயம் அந்த மழை மேகங்கள் தான் உங்களுக்கு கிழக்கு நோக்கி நகர்ந்து நத்தம் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நத்தம் மற்றும் பட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல பார்த்தீர்களேயானால் பாலக்குறிச்சி அருகிலும் சரி, பொட்டப்பட்டி அருகிலும் சரி, மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தோராங்குறிச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி இது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பொன்னம்பராவதற்கு அப்படியே கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய பகுதி இது, மேலும் மேற்கு நோக்கி நகரும்பொழுது பொன்னம்பராவதி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும். தூராங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இவை தவிர்த்து சிறுபாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள், வேப்பூர் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், சிறுபாக்கம் வேப்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்கள், கீழ்ப்பளியம் சுற்றுவட்டார பகுதிகள், உளுந்தூர்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், இப்போ இந்த வேப்பூர் சிறுபாக்கம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி, அதே போல் இந்த உளுந்தூர்பேட்டை பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, இப்போ கீழ்ப்பளம் மற்றும் உளுந்தூர்பேட்டை இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அரியலூர் அருகிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கொளத்தூர் மற்றும் ஆதனூர் அருகிலையும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கீழ்ப்பளூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்த சில நிமிடங்களில் அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த மழை மேகங்களானது மேற்கு நோக்கி தான் நகர இருக்கிறது. இதே போன்ற ஒரு சூழல்கள் தான் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் நிகழ இருக்கிறது. இப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் கூட அடுத்த சில மணி நேரங்களில் மேற்கு நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பாக நான் முன்பாகவே பதிவு செய்திருந்தேன். கடந்த 2-3 நாட்களாக நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் அதுதான் நிகழ இருக்கிறது. சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மாநகரின் ஒரு சில இடங்களில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மொட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் மாம்பாக்கம் வனப்பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் வாணியம்பாடிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஏலகிரி மழைப்பகுதிகள், ஜலத்தி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பொலுங்கூர்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள், பாப்பநேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ இவைகள் அனைத்துமே நம்ம எதிர்பார்த்திருந்த பகுதி தான். வேலூர் மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா வேலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், குறிப்பாக ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அரும்பாக்கம், காஞ்சி அம்மாம்பேட் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் மேலவருவன்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் என்ன நிகழ இருக்கிறது என்பதை போன்ற நீங்கள் கேட்டீர்களேயானால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக அந்த ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். வேலூர் மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்பொழுது வேலூர் மாவட்டத்தில் அந்த வடக்கு பகுதிகளில் ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வேலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகலாம். சில இடங்களில் இடியுடன் கூடிய வலுவான வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். சென்னை செங்கல்பட்டு இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலையில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் நீங்கள் வசித்துக் கொண்டிருந்தால் அங்கு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதே போல தான் சென்னை மாநகரினுடைய மேற்கு புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். வடக்கு புறநகர் பகுதிகளிலும் சில
இடங்களில் மழை பதிவாகும். மாநகரின் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகளுக்கு ஏற்ப மழை வந்து பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை அதாவது உங்களது பகுதியில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். மற்றபடி புலிகேட் ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகும் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் தருமபுரி மாவட்டத்தில் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. தருமபுரி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தருமபுரி கம்பைநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சேலம் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மழையானது அங்குமிங்குமாக தான் இருக்கும், பரவலான ஒரு மழையாக இருக்கப்போவது கிடையாது. அரூர் அருகிலேயும் சிறிய அளவிலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது அரியலூருக்கு மேற்கே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த மழை மேகங்கள் மேலும் நகரும் பொழுது அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அது மழையை பதிவு செய்யும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். ஏன்னா இப்போ தூரங்குறிச்சிக்கு தெற்கே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த மழை மேகங்கள் மேலும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே மழை மேகங்கள் பதிவாக தொடங்கியிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இரவு நேரத்தில் தான் அந்த மழை மேகங்கள் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் அந்த மழை மேகங்கள் மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது. கிடைக்கக்கூடிய மழையை அனுபவித்துக் கொள்ளுங்கள். இதை போன்ற வெப்பசலன மழை பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதை போன்ற மழை நமக்கு காத்திருக்கிறது. இன்னும் பரவலாகவே பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கெல்லாம் மழை வந்து பதிவாகலாம். இது தொடர்பாக நாம் விரிவாக விவாதிக்கலாம் அடுத்தடுத்த காணொலிகளில். இப்போதைக்கு இந்த விரைவான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். இதே போன்ற காணொலி இடையே இடையே நமது தமிழ் வதர்வுலாக வலையொலியில் அவ்வப்பொழுது வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களேயானால் நீங்கள் நமது தமிழ் வெதர் வ்ளாக் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.